இனிய நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். இப்போது குரூப் ஃபோர் ஜேஏ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மற்றும் டைப்பிங் கவுன்சிலிங் எப்போது வரும்? இந்த கேள்விக்கான பதில்னா, குரூப் ஃபோர் எழுதி பாஸ் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன். ஏன்னா சென்னையில் கொரோனாவுடைய தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து போயிட்டுருக்கு. அதனால் இப்போதைக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனில் விடது ரொம்ப கஷ்டம், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரெண்டாவது விஷயம், அரசாங்க ஊழியர்களை 50% தான் இருக்கிறவங்களே, ஏற்கனவே இருக்கிறவங்களே 50% தான் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு சீக்கிரமாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப்பிங் கவுன்சிலிங்லாம் வரத்துக்கு இப்போதைக்கு ஒரு 2 மாதத்துக்கு எந்த விதமான சான்சஸ் இல்லை. ஏன்னா இது என்னுடைய சொந்த கருத்து. ஏன்னா நானும் டிஎன்பிசி பாஸ் பண்ணி தான் இருக்கேன், இந்த குரூப் ஃபோரில் பாஸ் பண்ணியிருக்கேன். டைப்பிங் கவுன்சிலிங்காக நானும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, வீவர்ஸ் இந்த வீவர்ஸ்க்காக சும்மா இது போட்டுட்டு ஏதோ பேசிகிட்ருக்காரு அப்படின்னு. நானும் டைப்பிங் கவுன்சிலிங்காக தான் எதிர்பார்த்துட்ருக்கேன். இந்த வீவர்ஸ்க்காக பார்க்குறோன்னா, இந்த எஜுகேஷன் சேனலில் ஒன்றும் ஒரு வீவர்ஸும் வந்தாலும் எந்த விதமான இதுவும் கிடையாது. அப்படி நான் வியூவர்ஸ் பார்த்து சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த விளாக் சேனலு, இந்த கிச்சன் சேனலு அதெல்லாம் ஓப்பன் பண்ணி ஒரு ஹோட்டலில் போய்ட்டு உக்காந்துட்டு சிக்கன் பிரியாணி நல்லாயிருக்கு, மட்டன் பிரியாணி நல்லாயிருக்கு, இது இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாவே லட்சக்கணக்கில் பார்த்துட்டு 1000 கணக்கில் வருமானம் வரும் அதில். ஆனால் இதில் அப்படி இல்லை. நமக்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை நிறைய பேர் நம்ம மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் பண்ணிவிட்டு எதிர்பார்த்துட்ருப்பாங்களே, கொஞ்சம் கவலையோடு இருப்பாங்களே. அதுக்காக நம்மளால் நமக்கு தெரிஞ்ச விஷயம், இது அஃபிஷியல் கிடையாது, நமக்கு யோசித்து சரி இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுற ஒரு விஷயத்தை தான் நான் இப்போ சொல்கிறேன். ஏன்னா நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டோம். கேட்டால் ஒருத்தர் பார்த்திங்கன்னா 5 வருஷம் 6 வருஷங்களாம் படிச்சிருப்பாங்க. அவ்வளோ நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி படித்து மொத்தமே நம்ம பாஸ் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிட்டே வந்தாச்சு. அதான் சொல்லுவாங்களே, ஒரு ஆக்கை பொறுத்தவன் ஆரை பொறுக்கணுன்ற மாதிரி நம்ம கவர்மெண்ட் மேலே எந்த விதமான இதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா சுச்சுவேஷன் அப்படி, ஏன்னா அவங்க கரெக்டாக தான் மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரே ஒரு காரணம் என்னென்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து அடுத்த வாரமே நமக்கு கவுன்சிலிங் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜேஏக்கெலாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு அப்புறமா பின்னாடி இருக்கிற கவுன்சிலிங் டேபிஸ்லாம் கவுன்சிலிங் நடந்து அவங்க தனியாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறதுலாம் சாத்தியம் இல்லை. என்னுடைய இது சொந்த கருத்து என்னென்னா, ரெண்டு பேருக்குமே ஒரே நேரத்தில் கவுன்சிலிங் முடிஞ்சால் தான் எல்லாருக்குமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரிலீஸ் பண்ணுவாங்க. தனித்தனியாக என்ன பண்ணுறதுக்கான சான்சஸ் இல்லை. எனக்கு தெரிஞ்ச பட்சத்தில் இது வரைக்கும் இது வரைக்கும் நடந்த குரூப் ஃபோரில் குரூப் டூவில் எல்லாருக்குமே ஒரே இது தான் நடந்திருக்கு. தனித்தனியெல்லாம் கொடுத்ததுக்கான சான்சஸ் இல்லை எனக்கு தெரிஞ்சு. எனக்கு தெரியாமல் நடந்திருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போ ஜூலை மாதம், ஜூலையில் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா கொரோனாவுடைய தாக்கம் இப்போ ரொம்ப 800,000 மேலே தாண்டி போயிட்டுருக்கு. அதனால் இந்தியாவில் தமிழ்நாட்டிலையும் ரொம்ப இருக்குது, ஆனால் இப்போ தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்துகிட்டே இருக்குது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இயல்பு நிலை திரும்புறதுக்கு எப்படியும் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் எண்ட் ஆகும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா செப்டம்பரில் கவுன்சிலிங் வரதுக்கான சான்சஸ் இருக்குது, டைப்பிங் கவுன்சிலிங். அதே மாதிரி டைப்பிங் கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே அதே மாதத்தில் எல்லாருக்குமே ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க, இஷ்யூ பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்புறம் அக்டோபர் நவம்பர்லலாம் நம்ம ஜாப் போக வேண்டிய இருக்கும். ஏன்னா அப்படி தான் இருக்கும் தவிர, இப்போ இந்த 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 எண்டில் வருது அடுத்த மாதம் வருது அப்படின்லாம் சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு அது சாத்தியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ வெளியே போயிட்டு இயல்பாக இப்போ இருக்கிற கவர்மெண்ட் ஸ்டாஃபே வெளியே போனால் ரொம்ப கஷ்டப்பட்டுருதான். இந்த கொரோனாவுடைய தாக்கத்தினால கஷ்டப்பட்டுருக்காங்க. கவர்மெண்ட்டே சொல்லியிருக்கு 50% பேர் தான் வேலை செஞ்சுட்ருக்காங்க. ஏற்கனவே 50% இருக்கிற ஆளுக்கே ஒரு 10 பேர் இருக்காங்க, அதில் 5 பேர் தான் வேலை செஞ்சுட்ருக்காங்க. நமக்கு தேவையில்லாமல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து நம்மளுக்கும் அவங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும், நம்ம போய் அங்கே கஷ்டப்படணும். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப்லாம் அவங்களுக்கு அந்த துறையை பற்றி நாலேஜ் நல்லாயிருக்கும், ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க, அதனால் அந்த துறையை பற்றி அவங்க நாலேஜ் நல்லாயிருக்கும். அதனால் இயல்பு நிலை எந்த ஒரு சுச்சுவேஷனும் அவங்க தாக்கு பிடிப்பாங்க. ஆனால் இதுக்கு சுச்சுவேஷன் நம்ம உள்ளே போனோம்னா நம்மளால் சில இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது, அதுவும் ஒரு காரணம் இருக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நமக்கும் போய்ட்டு எதனா அஃபெக்ட் ஆகிட போகுது அப்படின்ற ஒரு காரணமும் இருக்கலாம். ஏன்னா
புதுசாக நம்ம போகிறோம். ஏன்னா அவங்க ரெகுலராக போகிறவங்க ஒரு 10 வருஷமாக 15 வருஷமாக ரெகுலராக போகிறவங்க அவங்க எப்படி போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். ஜாபை எப்படி அவங்க ஒரு ஒரு நாள் ஜாபை எப்படி நம்புற 10 நாள் ஜாப் கூட 5 நாளில் எப்படி முடிக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம போனோம்னா அந்த டிபார்ட்மெண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கே குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதம் ஆகும். அது இந்த சுச்சுவேஷனில் நடக்காது. அதனால் நம்ம பொறுமையாக இருக்கணும். அதனால் நம்ம இந்த ஃப்ரீ டைமை எப்படி நம்ம பயன்படுத்திக்கணும்னா, நம்ம ஜாப் போயிட்டு சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் குரூப் 4 முடிச்சிட்டேன், அடுத்து நான் என்னுடைய எய்மு குரூப் 2, குரூப் 2A, குரூப் 1, அதனால் நாங்கள் ஜாபுக்கு போயிட்டு படிச்சுட்ருக்கோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு பல அவமானங்கள் பட்டு தான் இந்த ஜாபுக்கு வந்திருக்கோம். நமக்கு நல்லாவே தெரியும் ஆண்டவன் எவ்வளோ நமக்கு நம்மளுடைய முயற்சியால் ஆண்டவனுடைய அருளால் நமக்கு இந்த ஜாபை கொடுத்துருக்கான். இந்த ஜாபை நம்ம அலட்சியமாக நினைக்காம, ஓ குரூப் 4 நான் குரூப் 2 போனோம் அப்படின்றதில் இல்லை, எல்லாருக்கும் ஆசை இருக்கும். நம்ம கிடைச்ச ஜாபை அதுக்கான நம்ம வாங்குகிற சம்பளத்துக்கான உண்மையான உழைப்பு உழைக்கணும் அங்கே. அது மாதிரி நேரத்தில் நம்ம வேலைக்கு போனோன்னே அங்கே அறக்குற வேலை செஞ்சுட்டு நம்ம நான் வந்து குரூப் 2 படிக்கணும்னு சொல்லிட்டு அதுமாதிரிலாம் செய்கிறது மிகப்பெரிய தப்பான விஷயம் இல்லை. எல்லாருக்கும் இருக்கும் அந்த ஆசை. அதுக்கான ஒரு நல்ல சுச்சுவேஷன் தான் இது. என்ன செய்யணும்னா, நம்ம வீட்டில் லாக்டவுனில் வீட்டில் தான் இருக்கும், வெளியே எங்குமே சுத்தவும் முடியாது. இதுவே சுச்சுவேஷனில் நம்ம ஜாப் கிடைக்கிறதுக்கு ஒன்று 2 மாதம் 3 மாதம் கூட ஆகலாம். அந்த 3 மாதத்தில் நம்ம தேவையான மெட்டீரியல்ஸு, குரூப் 2 தேவையான நோட்ஸஸ்ஸு, புக்கில் இருக்கிற நோட்ஸ்லாம் நம்ம இன்ச்சாக எடுத்து நம்ம கரெக்டாக வச்சுட்டு ஒரு ரிவிஷன் கொடுத்துட்டோம்னா, அப்போ நம்ம குரூப் 4 போயிட்டு வேலைக்கு போகும்போது கூட ஈஸியாக நம்ம ஒரு நாளைக்கு வேலையை முடிச்சுட்டு வந்து ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணாலுமே நம்ம குரூப் 2 ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம இந்த சான்ஸை நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம அதுதான் நான் சொல்கிறது, எப்படி இருந்தாலும் ஆகஸ்ட்டு செப்டம்பரில் தான் நம்ம ஆகஸ்ட்டில் தான் இயல்பு நிலையை வரத்துக்கான சான்சஸ் இருக்கும். இயல்பு நிலைனா சாதாரணமாக கட்டுக்குள்ளே வரும், செப்டம்பரில் தான் கவுன்சிலிங் வரும். என்னுடைய இது, அது டிஎன்பிசி யாரும் சொல்லலை, என்னுடைய இது. நான் டிஎன்பிசி பாஸ் பண்ணிவிட்டு நானும் கவுன்சிலிங்காக காத்திருக்கிற ஒரு கேண்டிடேட் தான். அதனால் என்னுடைய சொந்த இதெல்லாம் சொல்கிறேன் நான். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாருக்கும் ஒன்றா தான் கொடுப்பாங்க. தனித்தனியாக ஜிஏ முடிச்சுட்டு அவங்க 2 மாதம் எக்ஸ்ட்ரா சம்பளம் வாங்கிட்டு நம்ம அதே இது முடிச்சுட்டு 2 மாதம் கம்மியாக சம்பளம்லாம் யாருமே தரத்துக்கான சான்சஸ் இல்லை. ஆர்டர்லாம் ஒரே அப்பாயின்மெண்ட் ஆர்டர், ஒரே ஜாப் தான், ஒரே நேரத்தில் தான் எல்லாருமே போய் சேர வேண்டியதாக இருக்கும். சில நேரத்தில் எல்லோரும் சொல்லுவாங்க, என்னடா இவர் இப்படி பேசுகிறாருன்னு. உண்மையே சில நேரத்தில் சொன்னால் கசக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம இருக்கிற சுச்சுவேஷன் அப்படி, நம்ம ஏற்ற மாதிரி நாளைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருது, அடுத்த வாரம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சொல்லி அது வராமல் போனால் அது நமக்கும் ஒரு ஏமாற்றம் தான். அது இல்லாமல் 2வது வர ஒரு அசிங்கம். அதனால் நான் சொல்லிவிட்டு முன்னே வந்தால் கூட அது நல்லது தான் நமக்கு. அதனால் நம்ம எதிர்பார்த்து காத்திருப்போம். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். வணக்கம்.